ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சோ அதில் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உட் ஆப்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழில் எதுக்கு விளாம்பழம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உட் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பழத்தை எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உட் ஆப்பிள் வாங்கும்போது உட் ஆப்பிள் நல்லா பழமாக இருக்கா இல்லை காயாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. உட் ஆப்பிள் வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக சுரண்டி பார்த்தோன்னா க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அந்த பழமே இல்லை காயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலே அப்போ சுரண்டி பார்க்கும்போது ப்ரௌன் கலரில் உள்ளே தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா பழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது பழங்க க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா காயின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பழுத்த பழமாக இருந்தால் அது நல்லா ஸ்மெல்லு வருங்க. ஸோ காயில் வந்து அவ்வளோவா ஸ்மெல் இருக்காது. இது பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது, நல்லா பழுத்துருக்கு. இது பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது வந்து பழுக்கவே இல்லை, நல்லா காயாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உட் ஆப்பிள் பழுத்ததை வந்து நம்ம காது கிட்டே வச்சு லைட்டாக குலுக்கி பார்க்கும்போது அதில் வந்து சவுண்டு வரும். அந்த ஓட்டில் ஒட்டாமல் பழம் மட்டும் தனியாக இருக்கும் உள்ளே உடச்சி பார்க்கும்போது. அப்படி இருந்தால் பழுத்து இருந்துச்சுன்னா நல்லா சவுண்டு வரும், காயாக இருந்துச்சுன்னா நம்ம குலுக்கி பார்க்கும்போது எந்த சவுண்டுமே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி விளாம்பழம் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாலு பழத்தில் இதில் மூணு பழம் தாங்க நல்லா பழுத்துருக்கு, நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னொரு பழம் வந்து நல்லா காயாகவே தான் இருக்குது. ஸோ அதை தனியாக வச்சுக்கிட்டே அது பழுத்ததும் எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த விளாம்பழத்தை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இது உடைக்கிறது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் அதோட ஓடு பார்த்தீங்கன்னா. இதை வந்து இந்த கம்பி இந்த மாதிரி ஏதாவது வச்சு தட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து இஞ்சி தட்டுறதுக்கெலாம் கல் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த கல்லை வச்சு நல்லா தட்டினிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உட் ஆப்பிளை வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு உள்ள அந்த ஓட்டில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த உட் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அயர்ன், விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த உட் ஆப்பிள். நெக்ஸ்ட்டு மெயினானன்னு பார்த்தீங்கன்னா இது உடம்புல இருக்க பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த உட் ஆப்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓலை வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இந்த விளாம்பழம் வந்து நல்லா பழமாக இருக்கப்போ தாங்க இந்த மாதிரி ஓட்டில் ஒட்டாமல் ஸ்பூனில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வருதுங்க. காயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வராதுங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விளாம்பழம் வாங்கி நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளாம்பழத்தை நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோங்க. இதில் வெல்லம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேங்க. நாட்டு சர்க்கரை வெல்லம் இது எதுனாலும் சேர்த்துக்கலாங்க, உங்களோட சாய்ஸ் தாங்க. நான் அன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு இந்த விளாம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெல்லமும் எண்ணெய் அந்த விளாம்பழம் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கணும்ல அந்த விளாம்பழத்தோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த விளாம்பழத்தை வந்து அந்த ஓட்டு மேலாப்பில் சேர்த்துட்டு நம்ம அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விளாம்பழத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து விளாம்பழம் எந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மர்சோ அதில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அதோட ஓட்டில் வந்து நான் அந்த மாதிரி அந்த மிக்ஸ் பண்ண விளாம்பழத்தை வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. விளாம்பழம் வந்து சும்மா சாப்பிட்றது கூட அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.